லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை பேரிடர் அவசர கால சேவை மையத்தில் செய்யப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை என்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கனமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர கால சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் மாநில பேரிடர் பாதுகாப்பு மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சேவை மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிருந்தனர். அழுந்த மழையை எவ்வாறு எதிர்கொண்டு இந்த மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக சரி செய்வதற்கான என்ன மாதிரி நடவடிக்கையை மேற்கொள்ள பல இருக்கின்றன உள்ளிட்ட விஷயங்களை அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் மீண்டும் திரும்பிவிட்டார்களா உள்ளிட்ட விஷயங்களை கேட்ட அவர் அதிகாரிகள் கடலுக்கு சென்ற அனைவருமே திரும்பிவிட்டதாக ஒரு தகவலையும் தெரிவித்தனர். மேலும் மீனவர்கள் அடுத்த 3 தினங்களுக்கு கடலுக்கு செல்லாதவாறு அவர்களுக்கு கைபேசி மூலம் அவர்களுக்கான அந்த தகவலை தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது கனமழை என்பது தற்போது படிப்படியாக அறிவித்து வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வந்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இருப்பினும் அந்த மழைநீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான அங்கே மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகமான அளவில் இந்த நீர் தேங்கியிருப்பதால் அந்த பகுதியில் உலக நகர சார்பில் உடனடியாக அந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. துணைநிலை ஆளுநரும் சரி முதலமைச்சரும் சரி தனித்தனியாக அதிகாரிகளை அழைத்து தற்போது முழுவதுமாக அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு உத்தரவுகளும் குறிப்பிட்டு வருகின்றனர். மேலும் அடுத்த 3 தினங்கள் கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த அவசர கால சேவை மையம் மூலமாக தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும் எந்த பகுதியிலும் மழைநீர் தேங்கினாலோ அல்லது மின்கம்பங்கள் அறுந்து விழுந்தாலோ உடனடியாக அவசர கால சேவை மையத்தினுடைய இலவச எண்களுக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அவசர கால சேவை மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொதுமக்களிடம் அழைப்பு பெற்ற அடுத்த 10 நிமிடங்களுக்குள்ளாக அதற்கான தீர்வுகளை காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தீயணைப்புத்துறை, மின்துறையினர், அதே போல வனத்துறையினர் என அனைவருமே 24 மணி பணியில் இருப்பதற்கான அந்த நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தற்போது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் மழையால் பாதிக்கப்பட்டுக்கூடிய பகுதிகளையும் சென்று நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறார். பத்மநாதன், We'll be right back.